நம்மை கேட்பார்கள் 10 வருடத்திற்கு முன்பு இந்த நாம் தமிழர் படை இந்த கட்சி இருந்திருந்தால் ஈழத்தில் போரை இவர்கள் நடத்தி இருக்க முடியாது உரைய வைத்திருப்போம் தமிழ்நாட்டை அன்னைக்கு இல்ல நம்ம கையெறி நிலையில கையை பிசைஞ்சிட்டு கண்ணை கசக்கிட்டு நின்றோம் காலமுரண் இடைவெளி ஆயிடுச்சு மாசேத்துங்க சொல்றான்ல மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்று அது இல்லாம போயிடுச்சு என்னைக்கு இருந்தவர்கள் நமக்கானவர்களாக இல்லாது போனார்கள் எல்லாவற்றிலையும் கருணாநிதியை வென்ற எம்ஜிஆர் ஆயிலில் தோற்று போனார் ஐயா கலைஞர் அவர்களைப் போல எம்ஜிஆர் நீண்ட ஆயுள் இருந்து ஆட்சி செய்திருப்பாரேயானால் கட்டாயமாக தமிழீழம் மலர்ந்திருக்கும் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய அவர் தயாராக இருந்தார் தலைவரே தலைவர் என்னிடத்தில் சொல்றாங்களே மொத்தமா நாடு அடைய எவ்வளவு தேவைப்படும் தம்பி அண்ணா 100 கோடி ஆகும் அண்ணா 100 கோடி ஆகும் தலைவர் இருக கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் தர்றேன் நான் தர்றேன் நீ நல்லா சண்டை பிடி நான் தர்றேன் என்னை நம்பினார் நான் அவருக்கு விசுவாசமா இருந்தேங்கிறது மகன் போல பாசம் காட்டி நேச்சு நின்றார் எம்ஜிஆர் அமெரிக்கால புருக்ளின் மருத்துவமனையில் அவர் இருக்கும்போது அண்ணன் கிட்ட நான் போய் அவரை சந்திக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களை உடல் நல விசாரிக்க போறாங்க அப்ப அவருக்கு சரியா பேச்சு வரல அப்ப அப்போ அவர் என்ன சொல்றாராம் பக்கத்துல இருக்கிற அம்மையார் ஜானகி அம்மையார் என்ன சொல்றாருங்கிறத எடுத்து சொல்றாங்க என்னானாலும் சரி நாடு அடைஞ்சு தீரணும் விடக்கூடாது அப்படிங்கிறத அந்த உடல் நிலைவிட்டு இருந்த நேரத்துல கூட அப்படி சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு வந்த தலைமைகள் அப்படி இல்லாதனால அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு இல்லாதனால தலைவர் விரும்பியது போல என் இனத்திற்கென்று ஒரு தாயகம் ஒரு தேசம் தேவை என்று இந்த நிலத்தில் அதிகாரத்தில் இருந்த தலைவர்கள் நினைத்திருந்தால் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் எப்பவோ நாடு அடைஞ்சிருக்கலாம்